அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் இரண்டு முஸ்லீம் மாணவிகள் வந்து தங்களுக்கு வரப்போகிற கணவர் வந்து விஜய் ரசிகராக இருந்தால் போதும், விஜய் ரசிகராக இல்லை அப்படின்னா ஒருபோதும் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அவங்க விளையாட்டுத்தனமாக பேசியிருந்தாங்க. ஸோ அது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாகி இன்றைக்கி வந்து முஸ்லீம் பெண்கள் வந்து எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் வந்து தங்களுடைய அந்த கொந்தளிப்புகளை வந்து வெளிவிட்டு வராங்க, பலர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அது அதே ஆம்பளை பசங்க வந்து ஒரு நடிகையை வந்து இப்படி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் இந்தளவுக்கு கண்டனம் வந்திருக்காது, இது பெண்களை வந்து நீங்கள் ஆதிக்கம் பண்ணுற அந்த ஆணாதிக்க சிந்தனையை காட்டுது அப்படின்னு சொல்லி சிலர் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது பலவிதமான ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து இந்த சமுதாயம் மத்தியில் இப்போ காமிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதில் கண்டனம் தெரிச்சா போதுமா, இல்லை இது மாறணும் அப்படி இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொண்டு வரோம். இன்ஷால்லாம் இந்த வீடியோவை முடிச்சோம். இந்த பேசுனா ரெண்டு பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறத முதல்ல நிறுத்தணும். இது வந்து அந்த பேசின பெண்கள் வந்து, அதாவது சொல்கிறோம்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ட்டு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முற்றிலும் நம்முடைய குழந்தைகள் அனைவரில், அதை நம்முடைய குழந்தைகளில் மெஜாரிட்டி மக்களுடைய நிலைமை இது தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி குழந்தைகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகள், இந்த மாதிரியான பெண்கள், ஆண்கள், பெண்கள் இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க. இந்த உண்மையை வந்து நாம் ஏற்றுக்கிட்டே ஆகணும். இந்த உண்மையை தான் இந்த சேனல் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்து கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இது எல்லாருக்கும் முதலே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இந்த மாதிரி நம்முடைய குழந்தைகள் நடிகர்கள் பின்னாடி தான் போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது. இது மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும் போது அதை நம்ம விவாதத்துக்கே எடுத்துக்கிறோம். மற்றபடி வந்து இது சார்ந்த ஒரு கவலை, உண்மையான கவலை வந்து நமக்கு வந்து கிடையவே கிடையாது. இன்றைய இந்த இளைய தலைமுறை வந்து இன்றைக்கி நடிகர்கள் பின்னாடி போகிறத நம்ம விரும்பலை அப்படின்னா இது வந்து சாதாரணமாக வந்து அவங்கள மட்டுமே நம்ம குறை சொல்லிட்டு நம்ம வந்து போயிட முடியாது. ஏன்னா உண்மையிலே இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரத்துடைய பழங்கள் மாதிரி. உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து வேப்ப மரத்தை நட்டுட்டான், அதையவே வளர்த்திட்டு வர்றான், அதற்கே உண்டான உரம் தண்ணி எல்லாம் போட்டு அதை பராமரிச்சுட்டு வர்றான். பெருசானதுக்கப்புறம் அது மாம்பழம் இனிப்பாக கொடுக்கும் அப்படின்னு என் நம்பினா எந்த அளவு முட்டாள்தனமோ அது மாதிரி ஒரு அடித்தளமாக நம்ம அடித்தளம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒன்று போடாமல் இந்த குழந்தைகளை வந்து சினிமாவே ஊட்டி ஊட்டி வளர்த்திட்டு பெருசானதுக்கப்புறம் சினிமா விரும்பக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். சிலர் வந்து இப்படி சொல்கிறாங்க, இந்த பெண்கள் பாருங்கள் விஜயை வந்து விரும்புகிறாங்க, அஜித்தை விரும்புகிறதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பாருங்கள், அபூதல்ஹார் அலி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பெண்மணி வச்ச கண்டிஷன், சஹாபி பெண்மணி வச்ச கண்டிஷன் பாருங்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரர்கள் வந்து ஆதங்கம் படுறாங்க. உங்கள் ஆதங்கம் நியாயமானது, உண்மைதான். ஆனால் சஹாபாக்கள் வானத்திலிருந்து குதித்தவங்க கிடையாது, அவங்க செதுக்கி வார்க்கப்பட்டவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய நிலை இன்று நம்ம சமுதாயத்துடைய குழந்தைகள் எப்படி இருக்காங்களோ அதை விட மோசமாக தான் இருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைச்சாங்க அந்த சமுதாயத்தை வடிவமைக்கணும் அப்படின்ட்டு, அதே மாதிரி நபி தோழர்களும் முதலிச்சாங்க. ஸோ அந்த உழைப்பு எதுவுமே கொடுக்காமல் சும்மா அவங்களுடைய வரலாறை மட்டுமே நாம் எடுத்து சொல்லி இவங்க இப்படி இருக்காங்க நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனம். ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தன் டாக்டர் ஆகிட்டான், நம்ம குழந்தைய நம்ம ஸ்கூலுக்கே அனுப்பலை, கடைசியாக அந்த குழந்தைய வந்து குறை சொல்கிற மாதிரி, இங்கே பாரு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை வந்து டாக்டர் ஆகிருச்சு, நீ வந்து இன்னும் டாக்டர் ஆகாமல் இருக்கிற அப்படின்னு, நீங்கள் தான் ஸ்கூல்லையே போடலையே. அப்போ அதற்குண்டான எந்த ஒரு எஃபர்ட்டுமே நீங்கள் போடாமல் உங்களுக்கு வந்து அதோடைய பலனை மட்டும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் மாம்பழம் சாப்பிட்ணுன்னு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, மாம்பழத்தை அந்தோடைய விதையை கொண்டு வந்து நடணும், வளர்றது மாம்பழமாக தான் வளர்ந்துட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், அதை பராமரிக்கணும், அதற்கப்புறம் தான் அது பலம் கொடுக்கும். இதை உண்மை, இந்த உண்மையை நம்ம விளங்கினா தான்
வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சமுதாயத்தை நம்ம கட்டமைக்க முடியும். இதில் ஒரு சில கசப்பான உண்மைகள் இருக்க செய்யுது. அந்த கசப்பான உண்மைகளை நாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதாவது நம்ம மேலே இருக்கிற சில குறைகளை நாம் அதை ஒத்துக்கிட்டு அதை நம்ம சரி செஞ்சால் மட்டும்தான் நம்முடைய இளம் தலைமுறையை நாம் வந்து சரியான பாதையில் கொண்டு போக முடியும். பொதுவாக இந்த குழந்தைகள், இந்த நடிகர்கள் ஏன் விரும்பப்படுறாங்க தெரியுமா? இந்த குறிப்பிட்ட அந்த நடிகரை எடுத்துக்கோமே, இப்போ விஜய்னு சொல்லப்படுற இந்த நடிகர் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நடிகராக பார்க்கப்படுறாரு. இப்போ இந்த இவருடைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு உளவியல் ரீதியாக அதை பார்த்திங்க அப்படின்னா, விஜய் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆபாசமாக ஒரு பெண்களை வந்து கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது, ஒரு கேன்டீனில் உட்காந்துக்கிட்டு சைட் அடிச்சுட்டு இருக்கிறது, இது மாதிரியான சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் ஏற்படலை. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த திருமலை அப்படிங்கிற அந்த ஒரு படம் வருது. அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளியாக தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதுக்கப்புறம் நடந்த அந்த சினிமாக்கள்லாம் பாருங்கள், திருப்பாச்சி, அதில் பார்த்திங்கன்னா ரவுடிகளுடைய அந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்காக தனி மனிதராக போராடுவார். ஸோ அதுக்கப்புறம் வர்ற எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா மக்களுடைய துயரங்களை புரிஞ்சுக்கிட்டவராகவும், மக்களுக்காக போராடக்கூடியவராகவும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராகவும் விஜயை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த காட்சிகளுடைய பாதிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இயல்பாகவே தீமையை தடுக்கக்கூடிய, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, ஏழைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு குணத்தை தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அப்போ இது மாதிரி ஒரு குணம் கொண்ட மனிதர்களை நாம் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதே இல்லை. ஒரு ரியல் ஹீரோஸை நாம் அறிமுகப்படுத்தாமல் விட்டுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் நபி தோழர் அவர்களுடைய இந்த வியூ இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையுடைய இந்த பக்கம் இருக்குல்ல, இதை அதுதான் மெயினும் கூட. ஆனால் அதை நாம் காட்டுறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி காட்டினாலும் என்ன சொல்கிறோம், அவர்களுடைய இபாதத்துகள் சார்ந்தே எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறோம். அதே சஹாபாக்களை கொண்டு போய் நம்ம காமிச்சாலும் என்ன சொல்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, பக்ரா ஓதுவாங்க, ஆல் இம்ரான் ஓதி தொழுவாங்க, மிக நீளமாக அவங்களுடைய கிராத் இருக்கும்பா. அதே அபூபக்கர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், அபூபக்கர் எப்படி தெரியுமா, அவர் குர்ஆன் ஓதுனார்னா எல்லோரும் அழுவாங்க, அவரே குலுங்கி குலுங்கி அழுவார். அது மட்டும்தான் சிறப்பாக அபூபக்கருக்கு, வேறு எதுவுமே சிறப்பு இல்லையா? அவருடைய ஆட்சி வந்து எப்படிப்பட்டதாக இருந்தது, மக்களை வந்து எவ்வளோ பெரிய சிரமங்கள்லேருந்து மீட்டெடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பேசுகிறதே இல்லை. உமர் லியானை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறோம், ஒரு சின்ன மசாலில் பிரச்சனை இருந்தால் கூட வெட்டி போட்டுருவார், இப்படி தான் காட்டுறோம். ஒரு கோபக்கார, ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, ஒரு வஹாபி உமர் லியானு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய தலைவர்களை, நம்முடைய சூப்பர் ஹீரோஸை சரியாக நம்ம ப்ரெசன்ட் பண்ணாமல் விட்டதுனால இது மாதிரியான தஜ்ஜாலியத்தான ஹீரோக்கள் மக்கள் முஸ்லீம்களால் நேசிக்கப்படுறாங்க. இப்போ இந்த இளம் தலைமுறை இவர்கள் பின்னாடி நீங்கள் போகாமல் தடுக்கணும் அப்படின்னா ரியல் ஹீரோஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதாவது ஒரு பீர்பாலுடைய அந்த ஃபேமஸான ஒரு கதை வரும்ல, அதாவது ஒரு கோடு, சின்ன கோடு போட்டுருவாங்க, அந்த சின்ன கோட்டை அழிக்காமலே இந்த கோடை வந்து சின்னதாக்கணும் அப்படிம்பாரு. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டுருவாங்க, அப்போ அந்த கோடை என்ன ஆயிரும், சின்னதாயிரும். ஸோ அது மாதிரி இந்த போலி ஹீரோஸ், போலி சமூக சேவகர்கள், போலி சமுதாய காவலர்களுக்கு பக்கத்தில் உண்மையான ஹீரோஸ், உண்மையான சமுதாய காவலாளிகள், உண்மையான சமத்துவ போராளிகள், இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி தோழர்கள் அவர்களுடைய அந்த இமேஜை கொண்டு போய் நாம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹீரோஸ்கெல்லாம் புஸ்வானமாயிருவாங்க. நானும் வந்து சின்ன பிள்ளையாக வளரும் போது இவங்க தான் பெரிய ஹீரோஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறும் சஹாபாக்களுடைய அந்த வரலாறும் வந்து நாம் படித்ததுக்கப்புறம் தான் இவர்களுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் போய் இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அதிலேருந்துலாம் வெளியே வரணும். நம்மளுடைய ரியல் ஹீரோஸுடைய சம்பவங்கள் அவ்வளோ பிரம்மாண்டமானது. இது சினிமாவுக்கு அப்பாற்பட்ட நிஜ வரலாற்று வீரதீர சாகசங்கள் நிறைந்த வரலாறு கொண்டவங்க தான் இந்த முஸ்லீம் சமுதாயம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம பேசுகிறதே இல்லை. திருப்பாச்சி படத்தில் இருக்கிற விஜய் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் மத்தியில் பிடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், பான்பராக ரவி, இந்த பட்டாசு பாலு இவனெல்லாம் வந்து விஜய் வந்து தனியாலாம் அடிப்பார். அதே பார்த்திங்கன்னா அந்த மூஞ்சில் அந்த முகத்தில் மஞ்சள்லாம் பூசிக்கிட்டு யாருன்னு தான் யாருன்னு வெளிக்காட்டிக்காமல் அப்படியே அதாவது மிக சிறப்பாக வந்து ஃபைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதில் எத்தனை டூப்பு வச்சுருக்காங்க,
விஜய் வந்து அந்த ரவுடிகள் திருப்பி ஒரு அடி அடிப்பாக தாங்க மாட்டார், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த திருப்பாச்சியில் இந்த ஃபைட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சலமா பின் அக்வார் அலி இல்லாமல் அவங்களுடைய வீர தீர வரலாறு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகங்கள் ஒரு பண்ணையில் இருக்குது, அதோடைய காவலாளி ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த காவலாளியை கொன்னுட்டு ஒரு கொள்ளைக்கார கூட்டம் அந்த ஒட்டகங்களை ஓட்டிகிட்டு போயிடுது. அந்த இடத்துல இருக்கிற சலமா பின் அக்வார் அலி இல்லாமல் இருட்டு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, தனி ஆளாக அந்த கொள்ளைக்கார கூட்டத்தை பின்தொடர்ந்து போகிறாங்க. பின்தொடர்ந்து போய் அங்கங்கே ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறது, ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து அம்பு விடுவாங்க. அம்பு விட்ட உடனே அவ்வளோ ஒரு கொள்ளைக்காரன் ரெண்டு கொள்ளைக்காரனுக்கு மட்டும் அது உழுவும். அப்புறம் சல்லு சல்லுன்ட்டு பல இடங்கள்லேருந்து ஓடி ஓடி போய் சுற்றி சுற்றி அம்பு விடுவாங்க. அப்போ அந்த கொள்ளைக்கார கூட்டம் என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பெரிய கூட்டமே நம்மளை துரத்திட்டு இருக்குது, பல பகுதியிலிருந்து நம்மளுக்கு அம்பு விழுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஒட்டகமாக அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போவாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த அந்த ஆயுதங்களை கூட கீழே விட்டுட்டு ஓடி போவாங்க. கடைசியாக ஒரு தனி மனிதர் அவ்வளோ பெரிய ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தையும் அழித்து அவங்ககிட்டிருந்து அந்த ஒட்டகங்களை வந்து ஜப்தி பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த வீரதீர வரலாறுலாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த திருப்பாச்சியில் நடக்கக்கூடிய இந்த போலியான ஒரு சண்டை வந்து எப்படி ஈர்க்கும்? அப்போது ரியல் ஹீரோஸை நம்ம காட்டாமல் விட்டதுனால தான் அவங்களுக்கு அது ஈர்க்கப்படுது. அதே பத்ரு போரில் 313 பேர் ஒரு போராட்டத்து, அதாவது ஒரு போரிடுவதற்காக வெறும் ரெண்டே ரெண்டு வாட்களை வந்து வச்சுருந்தாங்க. மீதி வாள்கள்லாம் அவங்கள்ட்டிருந்தே பிடிங்கி தான் சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த தற்காப்பு, அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு கூட்டம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஜெயித்ததை நாம் வந்து சரியாக ரிப்ரசன்ட் பண்ணாதனால தான் 300 பருத்தி வீரர்கள் படம் வந்து அவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. லகான் படத்தில் பாருங்கள், ஒரு கிராமம் இருக்கும், அதுக்கு மேலே வந்து வெள்ளக்கார பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு வரி வந்து சுமத்திட்டு போயிடுவாங்க. அந்த 3 மடங்கு வரி சம்பளம் செலுத்த முடியாமல், அந்த வருஷம் மழை இல்லை பஞ்சத்தில் இருப்பாங்க, செலுத்த முடியாமல் மக்கள் சிரமப்படுவாங்க. அவங்கக்கிட்ட போய் கிரிக்கெட் மேட்ச்சு கூப்பிட்டு அந்த மேட்ச்சில் வின் பண்ணால் வரி தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அமீர்கான் கூப்பிட்டு அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அந்த மக்களை வந்து 3 வருஷத்துக்கு வரியிலிருந்து விலக்கு வாங்கி கொடுப்பாரு. இதை வந்து மக்கள் கொண்டாடினாங்க. இந்தியாவே இந்த படத்தை வந்து சந்தோஷமாக கொண்டாடிச்சு. என்ன காரணம், இந்த மாதிரி ஏழைகள் துயர் தீக்கிற மாதிரி படங்கள் எடுத்தால் மக்கள் மனசில் ஓடுது. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், என்ன எவ்வளோ பெரிய ஒரு வேலை செஞ்சாங்க, நிரந்தரமாக இருந்த சுமைகளை நீக்கினாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்கல்ல, அவர்கள் மீது இருந்த விலங்குகளை அவர் நீக்கினார் அப்படின்ட்டு. அதே தபுக் போரில் எடுத்துக்கங்க, தபுக் போரில் போய் தபுக்குங்கிற பகுதியை ஜெயித்தாங்க. தபுக்குங்கிற பகுதி எப்படி இருந்துச்சு, ரோமாபுரியுடைய ஒரு ஆதிக்கத்தின் கீழே, கடுமையான வரி சுமையின் கீழே அந்த தபுக் இருந்துச்சு. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டு விடுதலை பண்ணி அந்த மக்களுக்கு நிரந்தர ரிலீஃப் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இது மாதிரி ரோமாபுரி, பாரசீகம், இதற்கு கீழே இருந்த அனைத்து நாடுகளையும் விடுவித்து அந்த மக்களுக்கு சுதந்திர காற்று, நிம்மதியான ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுத்த உமர்லியானு நாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம்னா, லகான் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. நம்முடைய வரலாறுகளை நாம் எடுத்து சொல்லாதனால தான் நம்மளுடைய குழந்தைகள் போலியான ஹீரோக்கள் பின்னாடி போகிறாங்க. ஸோ இந்த நம்முடைய ரியல் ஹீரோஸை நாம் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோம், நம்ம வந்து அவங்க மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணவில்லை, அதனால் ரியல் ஹீரோஸை இவங்க கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்குது. இதிலே வந்து சில எதிர்ப்பு குரல்கள் வந்து நம்முடைய உலமாக்கள் மத்தியிலிருந்து வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்காக மார்சாக அனுப்பலை, 3 நாள் ஜமாத் அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படிம்பாங்க. அதே நம்மளுடைய தௌஹீத் சகோதரர்கள் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஏகத்துவ கூட்டங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்து இது மாதிரி போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் வந்து பிரச்சனையுடைய வீரியத்தை குறைக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இது மாதிரியான மதரசாவுடைய ஒரு தொடர்பு இருக்கிறதும், ஒரு ஜமாத்துடைய ஒரு தொடர்பு இருக்கிறதும், ஒரு மாநாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறதும் ஒரு மார்க்கத்தோடு ஒரு ஒட்டுதல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நம்முடைய இளம் தலைமுறையினரை காப்பாற்றுவதற்கு இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாதுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய சபைகள் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து ஜமாத்து கூப்பிட்றோம், ஜமாத்து கூப்பிட்டு நம்ம என்ன சொல்லித்தரோம். இப்போ ஜும்மா பயான், இன்றைக்கி ஜும்மா பயான்களில் போனோம்னா என்ன நடக்குது, ஜும்மா பயான்களில் வெறும் கட்டுக்கதைகளும் கப்சாக்களும் தான் நடக்குது சுன்ன ஜமாத் மாதிரியான பயான்களில். அதே வந்து நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறவங்க போனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குது, சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களை வச்சு எதிர்த்தரப்பு முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை விதைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தான் நடக்குது.
இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக எங்கே போயிட்டாங்க, ஒரு தௌஹீதே கூட்டமே இன்னொரு தௌஹீத் கூட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தங்களுடைய மெம்பர்களை பயன்படுத்துகிறாங்க. வெறும் போனீங்கன்னா பொருளாதார குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள், இது மாதிரியான அருவறுக்கத்தக்க விஷயங்கள் தான் அங்கே டிஸ்கஸ் செய்யப்படுது. அப்போது அந்த குழந்தைகள் மத்தியில் என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும், இதெல்லாம் ஈர்க்குமா, அந்த குழந்தைகள் வந்து ஆர்வமாக உட்காந்து உங்களுடைய சபைகளுக்கு வருவாங்களா, வரமாட்டாங்க, இங்கே தான் போவாங்க, அவங்க இங்கே தான் போவாங்க. நீங்கள் வேணால் சினிமாவுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கலாம், இன்றைக்கி மொபைல் ஃபோனில் சினிமா வந்துருச்சு, நீங்கள் என்ன தான் அவங்கள தடுத்தாலும் அவங்க போய் அதில் விழத்தான் செய்வாங்க. அதிலிருந்து நாம் காப்பாற்றணும் அப்படின்னா நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு உட்காந்து அலசனா மட்டும்தான் இதை வந்து நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியும். இதே இந்த மரசாக்கள் எடுத்துக்கங்க, அரபி மரசாக்கள்ல வெறும் அலிஃபேத்தை உச்சரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை நாள் கற்றுக் கொடுக்குறாங்க? உலகத்திலேயே ஒரு மொழியை வெறும் உச்சரிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள்கள் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் கிடையாது. உச்சரிக்கிறதுக்காக யாராவது மொழியை கற்றுக்குவாங்களா? மொழி அப்படின்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அர்த்தங்கள், அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒருத்த மொழியை கற்றுக்குவோம். ஆனால் பல லட்சம் முஸ்லீம்களுக்கு நீங்கள் அரபி மொழி தெரியும், ஆனால் அரபியில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. வெறும் பார்த்திங்கன்னா அலிஸ், அதாவது ஓதுவதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஓத மட்டுமே பல வருடங்கள் வீணடிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் கவர் ஆகுது. இன்றைக்கி வந்து 1 மாதத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, 2 மாதத்தில் வேறு வேறு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரியான கோச்சிங் சென்டர்கள் வந்துருச்சு. இதே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அரபி வந்து கிராமர் வந்து எடுத்திருந்தோம்னா, நம்முடைய குழந்தைகள் 6 வயசு 7 வயசாகி வெளியே வரும்போது அரபி அவங்களுக்கு சகஜமாக தெரியும். அதோடைய நன்மை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. குர்ஆன் எப்படி சஹாபாக்களுடைய உள்ளத்தை டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் அரபி நம்ம கற்றுக் கொடுத்துருந்தோம்னா ஏற்படுத்தியிருக்கோம். அந்த சஹாபாக்கள் குர்ஆன் மூலமாக உருவானாங்க, நம்ம குர்ஆனுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் கேப் ஏற்படுத்திட்டோம். இப்போ சஹாபாக்கள் மாதிரி குழந்தைகள் கேட்டோம்னா எங்கேருந்து உருவாவாங்க? ஸோ இது ஒரு முக்கியமான வேலை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்முடைய இளம் தலைமுறையினர் ஒரு சரியான பாதையின் பக்கம் போயிருக்கிறதுக்கு நல்ல ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். அதே மாதிரி குர்ஆன் ஹதீஸில், அதாவது வாரம் வாரம் நம்ம குழந்தைகளே கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை செலக்ட் பண்ணி அந்த சஹாபியுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, அவருடைய வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களும், சும்மா வணக்க வழிபாடுகள் மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை, அவருடைய அனைத்து பக்கங்களும், இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சேவைகள், அதை வந்து நாம் வந்து நம்முடைய குழந்தைகள் மத்தியில் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அவங்கள மாதிரி ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக அவர்களுக்கு ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து இதையெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுருந்தோம்னா தெருவுக்கு தெரு விஜய்க்கோ அஜித்துக்கோ நம்மால் ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டான். ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுவுக்கும் அம்சார் ரலியல்லாஹுவுக்கும் முசப் பின் உமர் ரலியல்லாஹுவுக்கும் இவங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இதெல்லாம், அதாவது அரபி மொழியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது, வாரம் வாரம் வந்து சபைகளை ஏற்படுத்தி நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு இதை சொல்லிக் கொடுப்பது, பெண்களுக்கு வந்து மர்கஸ்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு வந்து நம்முடைய இஸ்லாமிய அந்த போதனைகளை வந்து சரியான போதனைகள், அதாவது இந்த சூஃபியாக்களுடைய போதனைகளோ இந்த வஹாபிச போதனைகளோ இல்லை, ஒரிஜினல் இஸ்லாம் அது இருந்தது உள்ளபடி சொல்லி பாருங்கள், அது உள்ளத்தை அப்படி இருக்கும். அது உள்ள ஒரு வாட்டி பூந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வழிகட்ட சக்தியும் அந்த உள்ளத்தை அட்டாக் பண்ண முடியாது. அது அவ்வளோ உறுதியாக அது ஈமான் கொண்டு அது வந்து தன்னைத்தானே அது ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய அந்த உள்ளங்களாக அது மாறிடும். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயமும் நாம் வந்து செய்ய தவறியிருக்கோம். கடந்த காலங்களில் நம்மெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூர்தர்ஷனில் வந்து மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வந்து சீரியல்களாக போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ராமாயணம் இந்த மாதிரியான சீரியல்கள் பார்த்து நமக்கு அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக தெரிகிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க உள்ளே கொண்டு வந்ததுனால தான் அந்த சமுதாயத்தின் மக்கள் வந்து தங்களுடைய அந்த கற்பனையான அந்த உருவங்கள், கற்பனையான அந்த பாத்திரங்களை கூட நிஜம்னே நம்பி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வரலாறுகளை காட்சிப்படுத்தி இன்றைய தலைமுறையினருக்கு புரிகிற மாதிரி காட்சிகள் மூலமாக நம்ம விளக்கியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்முடைய குழந்தைகள் இந்த மாதிரி ரியல் ஹீரோஸ் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. அதாவது இஸ்லாமிய கார்ட்டூன்கள், இஸ்லாமிய சீரியல்கள், இஸ்லாமிய சினிமாக்கள், உலமாக்கள் டீம் கொண்டு
மிக, அதாவது இளமாக்கள் டீம் கொண்டு நாம் வந்து எடுத்துருக்கணும். எடுத்து நம்முடைய சமுதாயத்தில் இதை வளர விட்டுருந்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹீரோவாக தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது சில சென்சிட்டிவான பர்சனாலிட்டிகளை நம்ம காட்ட வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினரையும் நாம் காட்ட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்களுடைய தோற்றங்களும் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நாம் வந்து யோசனை பண்ண, அதாவது நம்ம செய்யாமல் விட்டுட்டோம். ஆனால் பாத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய கற்பனை கடவுள்களையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உண்மைன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்முடைய சமுதாயத்தினுடைய குழந்தைகளுக்கு கூட என்ன தெரியுது, அதெல்லாம் உண்மைன்னு நம்பி. இன்றைக்கி வந்து சோட்டா பீம் எடுத்துக்கோங்க, எல்லா முஸ்லீம் குழந்தைகளும் விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் சோட்டா பீம். பீமுங்கிறவர் ஒரு மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கடவுள்களில் ஒருத்தர். அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள் வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்ருக்கு. பீம் மாதிரி நான் லட்டு சாப்பிட போகிறேன், பீம் மாதிரி நான் சண்டை போட போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ நாம் வந்து சரியான நம்முடைய இஸ்லாமிய இங்கெல்லாம் வரலாற்றில் பஞ்சமாங்கிறேன், நம்முடைய வரலாறு வீர தீர சாகசங்களுக்கு பஞ்சமானதாங்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வரலாறும் சஹாபாக்களுடைய அந்த ஆரம்ப 30 வருட வரலாறும் எடுத்திங்கன்னா சுப்ஹானல்லாஹ், எல்லா காஃபிர்களும் அதை வந்து கொண்டாடிட்டுருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மகத்தான அந்த குலஃபாய் ராஷிதீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை நாம் கொண்டு போய் காட்சிகளாக நாம் காட்டியிருந்தோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் இந்த அளவுக்கு நடிகர்கள் பின்னாடி போயிருக்க மாட்டாங்க. உடனே இஸ்லாமிய சினிமாக்கள் வந்து எடுத்து காமிச்சிருக்கணும் அப்படின்னு ஒன்று எல்லா சினிமா மூலமாக தான் கற்றுக்க முடியுமா, அப்போ எல்லா புக்கும் தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி தாம் தூம்னு குதிப்பாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிங்க, நாம் வந்து சினிமா வந்து சொல்லணும் அப்படின்னு ஒன்று, இப்போ தப்லீக் ஜமாத்தில் தீவிரமாக இருக்கிறவங்க எல்லோரும் போய் இருக்கிற அமல்களின் சிறப்புகள் புத்தகத்தை தூக்கி போட்டு சினிமா தேட்டரில் வந்து உட்காந்துட மாட்டாங்க. அதாவது மக்களில் பல வெரைட்டினர் இருக்கிறாங்க. சிலர் புத்தகங்களை படித்து அதன் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்வார்கள், சிலர் காட்சி மூலமாக அறிவை பெறக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு இது பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இது நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஆனால் நான் கேட்குறது என்னென்னா இஸ்லாமிய சினிமாக்கள் பார்க்கல. இப்போ இந்த குழந்தைகளுக்கு யார் பாதிப்பு, யார் பொறுப்பு? இப்போ இவங்க இப்படி போயிருக்காங்கள, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஆட்களுக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து இந்த இஸ்லாமிய அந்த ஹீரோக்களை வந்து காட்சிப்படுத்தி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் அதை விரும்பியிருப்பாங்களா? அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களுக்கு காம்படிஷனே இல்லாமல் பண்ணி விட்டீங்க. இந்த ரியல் ஹீரோஸை மட்டுமே, அதாவது பாத்திலுக்கு ஒரு மோதலே இல்லாமல் அவங்கள வந்து ஒரு போட்டியே இல்லாமல் அவங்கள ஜெயிக்க வச்சிட்டிங்க. அப்போது வந்து இனியும் வந்து நம்ம வந்து சினிமா ஹலாமா ஹலாலா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறதுக்கெல்லாம் வந்து நேரம் இல்லை. இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கத்தாரில் இருந்து ஒரு டிவி சேனல் MBC அப்படிங்கிற ஒரு குரூப் பார்த்திங்க அப்படின்னா, அந்த யூசுஃப் அல் கர்லாவி இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையில் அவருடைய மாணவர் ஒருத்தர் இருக்கார், அவர் மிகப்பெரிய ஒரு வரலாற்றாசிரியர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ மொத்த புத்தகங்கள் வந்து அரபியில் எழுதியிருக்கிறார் வரலாற்று சஹாபாக்களை பற்றி. ஸோ அந்த வரலாற்று ஆசிரியரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி அதில் வர்ற ஹதீஸ்களில் வர்ற டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து குரான் ஹதீஸை மேட்ச் பண்ணி சம்பவங்கள் ஆதாரபூர்வமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, ஆனால் உமர் சீரிஸுங்கிற பேரில், அதாவது உமர்லியனுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி அதை சென்டர் பண்ணி ரசூல்லாவுடைய வரலாறும் அதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ அதை வந்து அப்படியே அழகாக படம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு செலவில், ஒரு 200-300 கோடி ரூபாய்க்கு மேலே செலவில் பிரம்மாண்டமாக அதை எடுத்திருக்காங்க. இப்போ அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா உருதுவில் வந்து இப்போ டப்பாகி ஃப்ரீயாகவே நெட்டில் வந்து விட்டுருக்காங்க. 17 வால்யூம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மோஷனுங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா முகமது தம்பி அப்படிங்கிறவர், அந்த ஜாகிர் நாயக்குடைய அந்த வீடியோஸ் எல்லாம் டப் பண்ணுறார் இல்லையா, அவர் வந்து அதை வந்து தமிழில் டப் பண்ணியிருக்கார். 23 மணி நேரம் மொத்தம் ஓடக்கூடிய அந்த தொடர் அது, அதை ஃபுல்லாகவே டப் பண்ணி வச்சுருக்கிறார். அது 60 லட்சம் ரூபா அந்த மாதிரி சொல்லி அவர் பட்ஜெட் பண்ணி வச்சுருக்கிறார். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இந்த ஆலிம்களுடைய உதவி ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் வந்து மாட்டிகிட்ருக்கார். எங்கேயும் போய் திரையிட்டோம்னா ஆலிம்கள் என்ன சொல்லிடுறாங்க, இந்த படத்தை பார்க்கக்கூடாது, இந்த வரலாறை நீங்கள் பார்க்கக்கூடாது, இதில் வந்து சஹாபாக்களை உருவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சஹாபாக்களை பற்றி இவங்க இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, அதில் உள்ளதுபடி காமிச்சிருக்காங்க. இப்போது அதை காமிச்சா அப்படின்னா இவங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும்னு நினைக்கிறாங்களா? நாம் ப்ரொமோட் பண்ண அந்த தவறான சஹாபாக்களுடைய இமேஜ் உடஞ்சிரும்,
ரியல் இமேஜ் வந்துருச்சுன்னா நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கூட பார்த்தீங்கன்னா தடுத்து வச்சுருக்காங்க, அது ரிலீஸ் பண்ணி விட்டால் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா காட்சிகள் இருக்குல்ல, காட்சிகள் மூலமாக நமக்கு வந்து ஒரு வரலாறு நம்ம ஊட்டிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவும் ஆழமாக பதிஞ்சிரும். நபிமார்கள் எப்போவுமே லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சாதனத்தை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சாதனம் நபிசுல்லாஸ்லம் காலத்தில் இல்லை. இந்த வீடியோஸ் இந்த டெக்னாலஜி கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து அது இருக்குது. ஸோ அதெல்லாம் நாம் பயன்படுத்தி நம்முடைய வரலாறுகளை வந்து காட்சிப்படுத்தி காமிச்சோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுக்கு வரலாறு மனப்பாடமாகும். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்குது, 10வது வரைக்கும் போகிறான் ஒரு தமிழில் ஒரு லெட்டர் எழுதி தெரிய மாட்டேங்குது, 10வது வரைக்கும் போகிறான் ஒரு போர்டு வந்து படிக்க தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கல்வியை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களை சிந்தனை சக்தியே இல்லாதவங்களாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இவனை கூப்பிட்டு சஹாபாக்களுடைய வரலாறுன்னு ஒரு புக்கு கொடுத்தோம்னா இவன் எப்படி படிப்பான், இவனுக்கு தான் ஒரு பக்கம் கூட இவனுக்கு வாசித்து அதில் இருக்கிற விஷயங்கள் கிரகிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ இவ்வளோ பலவீனங்கள் இருக்குது. ரியாலிட்டி முதல்ல உணருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறான். இப்போ கூடவா நீங்கள் ஆக்டிவேட் ஆக மாட்டீங்க, நீங்கள் எப்போ தான் அவங்க நீங்கள் ஆக்டிவேட் ஆவீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன விஷயம்னா இது எடுத்திருக்கிற அந்த ஒரு சீரியலை கூட யாராவது முயற்சி பண்ணி அதை வெளியிட்டு முஸ்லீம் சமுதாயத்தின் மத்தியில் அதை பரவலாக்குங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும் உமர்லியனுடைய அந்த தொடர் வந்து பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா காட்சிகள் வந்து சாதாரணம் கிடையாது. இது பாருங்கள், இதுக்கு ஒரு ஹதீஸ் கூட இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண் கண்களால் பார்ப்பது செய்தியாக அறிவதை விட சிறந்ததாகும் அப்படிங்கிறாங்க. கண்ணிலே ஒரு விஷயத்தை பார்க்கறது ஒரு செய்தியாக உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை விட அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு நபிசுலான்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னோட மூசா நபி தூர் மலைக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ அந்த நேரத்தில் கீழே அவங்களுடைய சமுதாயம் என்ன பண்ணிருச்சு, காலை கன்ற கடவுளாக வணங்கிருச்சு. காலை கன்ற சிலையாக செஞ்ச அந்த விஷயத்தை அல்லாஹ் மேலே வந்து மூசா நபிகிட்ட சொல்கிறான், மலையின் மேலே வந்து மூசா நபிகிட்ட அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அதை ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் மூசா நபியின் சமுதாயம் காலை கன்றை வணங்கி விட்டது என்று அல்லாஹ் செய்தியை சொன்னால் அப்போ மூசா நபிக்கு கோபமும் வரல, அந்த பலகைகளை அவர் தூக்கி கீழவும் போடல. ஆனால் கீழே போய் நெஜத்தை கீழே போய் தன் கண்ணால் அதை பார்க்குறாங்க. பார்த்தா அதோடைய எஃபெக்ட் அதோடைய பாதிப்பு எப்படி இருக்குதுன்னா அவர் கோபத்தை தூண்டுது, அந்த பலகைகளை தூக்கி உடைக்கிறாரு, அந்த தௌராத்துடைய அந்த பலகைகள் உடஞ்சி போகுது. அப்போ இதை தான் நபிசுலான்னு சொல்கிறாங்க, கண்களால் பார்ப்பது செய்தியாக கிடைப்பதை விட சிறந்ததாகும். அல்லாஹ் வந்து மூசா நபிக்கு சொல்லும்போது மூசா நபிக்கு கோபம் வரல, அதே தான் கண்ணால் அவர் நேரில் பார்க்கும்போது அதோடைய தாக்கம் அதிகமாக இருந்து அவர் கோபம் வந்து அதை தூக்கி போட்டு உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நபிசுலான்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஒரு ஆதாரமாக எடுக்கலாங்கிறேன். அதாவது காட்சிகளாக இஸ்லாமிய வரலாறுகள் நாம் சொன்னோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் அதோடைய வீரியத்தை உணர்வாங்க, அதை உள்வாங்குவாங்கங்கிறேன். ஏன்னா இந்த வரலாறுகள் வந்து சும்மா கிடையாது. அல்லாஹ் வந்து 11வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக நான் இந்த வரலாறுகளை சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 176வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வரலாறுகள் நான் சிந்திப்பதற்காக கொடுத்துருக்கேன், சிந்திப்பதற்காக இந்த வரலாறுகளை எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறான். அதே 12:111 அல்லாஹ் சொல்கிறான், அறிவுடையோருக்கு இது படிப்பினை தரும் அப்படிங்கிறான். அப்போது வரலாறுகளை வந்து எடுத்து சொல்கிறதில்ல, அன்றைக்கி இருந்த வடிவங்கள் எழுத்து பேச்சு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காட்சிகளாக சொல்லக்கூடிய ஒரு வடிவம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு, அதை நாம் பயன்படுத்தணும். இது காலத்தின் கட்டாயங்கிறத நாம் உணரணும். இப்போ இந்த ஹதீஸு பார்த்திங்க அப்படின்னா இப்னு ஹிப்பானில் 2088வது, ஹாக்கிமில் 3435வது ஹதீஸாகவும், மிஷ்காத்தில் 5738வது ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான ஹதீஸ் இது. ஸோ ஆக மொத்தம் என்ன கடைசியாக நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, சும்மா வந்து ஒரு பிரச்சனையை வந்து மேற்கொள்ளும் யாரையோ குறை சொல்லியோ இல்லை அந்த குடும்பத்தை வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறதோ இப்படி பண்ணுறதுனால ஒரு பயனும் ஏற்பட போகிறது கிடையாது. இது முதல் பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இந்த ரெண்டு பெண்களுடைய பிரச்சனை கிடையாது, முழு சமுதாயத்துடைய பிரச்சனை. இதை ஒத்துக்கிட்டு இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம் குறிப்பிட்டு அந்த முஸ்லீம் குழந்தைகளுக்கு அரபி வந்து கிராமரோடு கற்றுக் கொடுக்கக்கூடியது, சஹாபாக்களுடைய வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள், வாரம் வாரம் அவங்களுடைய முஹல்லா பள்ளிவாசல்கள்லையும் ஒவ்வொரு மர்கஸ்லையும் நீங்கள் எந்த ஃபிர்காக வேணாலும் இருந்துட்டு போங்க, வேலை இதை செஞ்சீங்க, வேலை இதை செஞ்சுட்டு போங்கங்கிறேன். நீங்கள் அந்தந்த ஜமாத்தை வச்சுக்கிங்க, அந்தந்த கொடியை வச்சுக்கிங்க, அந்தந்த தலைவனை வச்சுக்கிங்க, உங்கள் பகிட்டு தனியாக வசூல் பண்ணிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க, அட சமுதாயத்துக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுருங்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லா மர்கஸ்லையும் ஒரே வேலையை பண்ணுங்கள், குரான் ஹதீஸை சொல்லுங்கள், குரானை வந்து போதனை பண்ணுங்கள்,
இனி மிகப்பெரிய ஒரு இழப்பை இந்த சமுதாயம் சந்திக்க போகுது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே நல்லதுக்கு இல்லை. புரிஞ்சவங்களுக்கு புரியும், ஏன்னா நல்லா அதான் சொல்கிறாங்க, நீங்கள் கண் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், கண்ணை மூடிக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சரியானதில்லை. இன்னும் 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, போகிற சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சூறாவளி முஸ்லீம் சமுதாயத்தின் மீள வீசப்போகுது. அதற்கு உள்ளாடி வலிமையான ஈமான் கொண்டவர்களாக நம்முடைய குழந்தைகளை மாற்றணும், அதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யணும். அத்தகைய முயற்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah